புகார் கொடுத்தவரையே விசாரணைக்காக அழைத்துச் சென்ற போலீசார் நீண்ட நேரத்திற்கு பின்னர் அவரையே கைது செய்ததாக கூறிய சம்பவத்தினால் அவர்களது உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியல். சாலை மறியல் போராட்டம் நீடித்ததால் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு. கரூர் அருகே பரபரப்பு. கரூர் அடுத்த தாந்தோன்றமலை பகுதியில் உள்ள குறிஞ்சி நகர் பகுதியில் வசிப்பவர் பாலசாமி இவரது வீட்டிற்கு அருகிலேயே 4 சென்ட் காலி இடம் வைத்துள்ளார். அந்த இடத்தை அதே பகுதியைச் சார்ந்த ஒரு குடும்பத்தினர் ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சிப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இது தொடர்பாக அந்த காலி நிலத்தினை நில அளவியரின் மூலம் அளந்து கற்கள் ஊன்றப்பட்டுள்ளது. அப்போது எதிர்த்தரப்பினர் பாலசாமி மற்றும் அவரது மகன் திருநாவுக்கரசு ஆகியோரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பாக கடந்த 7ஆம் தேதி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த தொடர்பாக விசாரித்த தாந்தோன்றமலை போலீசார் 15 நாட்கள் கழித்து பேசிக் கொள்ளலாம் என சமாதானம் செய்து அனுப்பி வைத்துள்ளனர். இந்நிலையில் எதிர்த்தரப்பினர் பாலசாமி மற்றும் அவரது மகன் திருநாவுக்கரசு ஆகியோர் தங்களை தாக்கியதாக கூறி கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துவிட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் திருநாவுக்கரசரை தாந்தோன்றமலை போலீசார் விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அவர் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் இதனை அறிந்த திருநாவுக்கரசின் உறவினர்கள் அவர்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள பொதுமக்கள் என சுமார் 100க்கும் மேற்பட்டோர் தாந்தோன்றமலை காவல் நிலையம் அருகில் கரூர் திண்டுக்கல் சாலையில் தரையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்து தாந்தோன்றமலை காவல் நிலையத்திற்கு பேச்சுவார்த்தைக்காக அழைத்துச் சென்றனர். இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நான் தாந்தோன்றிமலை குறிஞ்சிலிருந்து பேசுகிறேன், தனபால் பேசுகிறேன். சம்பந்தப்பட்ட தம்பி வந்து எங்கள் தாய்மாமா பையன்தான். கடந்த 3 வருடங்களாக ரொம்ப நாங்கள் கஷ்டப்பட்டு 120 குடும்பம் நாங்கள் மொத்தம் இருக்கோம். நாங்கள் வந்து காலைல எழுந்திரிச்சா எங்களோட பொழப்பை பார்த்து நாங்கள் சும்மா போயிட்டே இருப்போம். எங்கள் ஊருக்குள்ளே வந்து இருக்கிறது 1 குடும்பம் மட்டும்தான் இருக்குது. அந்த 1 குடும்பமானது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் 120 குடும்பத்தையுமே காலைல எழுந்திரிச்சோன்னா தகாத வார்த்தைகளை சொல்லி தப்பு தப்பாக பேசுகிறாங்க. நாங்கள் எவ்வளவோ தாழ்ந்து போய்ட்டு எவ்வளோ விட்டு கொடுத்து போய்ட்டோம். இப்போ வந்து கவர்மெண்ட் மூலியமாக நாங்கள் சம்பாரித்து வாங்க இடத்துல கரெக்டாக அத்து போட்டு கரெக்டாக தான் பண்ணுறோம். ஆனால் அவங்க இடம் பக்கத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் நான் வந்து அது வந்து அவங்க இடமே கிடையாது. அது பார்த்தீங்கன்னா நத்தம் புறப்பவங்க தான் இருக்குது. அவங்க அந்த இடத்துல வீடு கட்டி எங்கள் மேலே பிரச்சனைக்கு வராங்க. நாங்கள் டாக்குமெண்ட்ஸ்லேருந்து எல்லா எவிடன்ஸும் பக்காவாக வச்சுருக்கோம். நாங்கள் இந்தளவுக்கு டேரெக்டாக வந்து மோதுறோம். அதே மாதிரி அவங்களும் கான்ஃபிடண்ட் வந்து மோத சொல்லுங்கள். ஆனால் நாங்கள் எல்லாமே பெட்டிஷன் எல்லாமே கொடுத்துட்டோம், செஞ்சிட்டோம். எங்கள் பக்கம் இருந்து அவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இருந்தாலுமே அவங்க முன்னுக்கு வரமாட்டேறாங்க. சம்மந்தப்பட்டவங்க அவங்கள்ட்ட எந்தோட எவிடன்ஸுமே இல்லை. இல்லாமல் இருக்கிறவங்கள இந்தளவுக்கு ஹெவியாக எங்களை வந்து உள்ளாரத்துக்கு போட்டு எங்களை இந்தளவுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க. அப்போ எங்களுக்கு என்ன வழி? அதுக்கு தான் நாங்கள் ஏங்கிட்டு நாங்கள் போராடிட்டுருக்கோம். இப்போ தம்பியை வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்து மட்டும்தான் சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. பட் வந்து அவன் தம்பி மேலே 6 கேஸ் போட்டிருக்காங்க, ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன காரணத்தினாலும் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. கடப்பாறையில் நாங்கள் எந்த ஒரு இதுவுமே நாங்கள் பண்ணவே கிடையாது. நாங்கள் அடி தான் வாங்கினோம். ஓப்பனாக நாங்கள் அடி தான் வாங்கினோம். அடி வாங்கின நாங்களே கம்மி சைலண்டாக இருக்கோம். ஏன் நாங்கள் இருக்கோம்னா சார் பிரபாகரன் சார் வந்து சொன்னாப்பில்ல 15 நாளுக்குள்ளார உங்களோட இதை வந்து நான் முடிச்சு கொடுக்குறேன்ப்பா, நீங்கள் யாரும் எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்கன்னு. சார் பேச்சு கட்டுப்பட்டு நாங்களும் அமைதியாக இருக்கோம். இன்னும் 5 நாள் தான் ஆகுது. அதுங்களையும் அவங்க வேணுக்குன்னே ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிட்டு எங்கள் மேலே போய் கேஸ் போட்டு இந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. நாங்கள் என்ன தப்பு செஞ்சோம் சொல்லுங்கள். 120 குடும்பம் நாங்கள் ஒரு குடும்பத்தை நாங்கள் பயப்படுறோம். நாங்கள் உண்மையிலே சொல்கிறோம், 120 குடும்பம் நாங்கள் ஒரு குடும்பத்துக்கு பயப்படுறோம். இது வரைக்கும் நாங்கள் எந்த சண்டை எந்த பிரச்சனை நாங்கள் அந்த குடும்பத்தில் நாங்கள் போகல வரல. இப்போ அவங்களாம் வாண்டடாக வந்து பட்டாவே இல்லாத இடத்துக்கு, அதாவது ஒரு எந்த எவிடன்ஸுமே இல்லாததுக்கு இந்த அளவுக்கு அவங்க போராடுறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பேசுகிறாங்க, அந்தளவுக்கு இருக்குங்கிறத நீங்களே பார்த்துக்குங்க. அதான் நாங்கள் சொல்ல வரோம். எங்கள் இது எங்களோட இது அதுதான். எங்களுக்கு எங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக ஆத்து போட்டு இவங்க ஒரு இடத்தோட கேஸ் மட்டும் கிடையாது. இப்போ வந்து உள்ளுக்குள்ளார போட்ட எங்கள் தம்பியை வந்து எஃப்ஐஆர் வந்து ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணி எங்கள் தம்பி அந்த வெளியில் வரணும். அந்த தம்பி மேலே எந்த கேஸுமே விழுகக்கூடாது. எங்களோட இதுக்காக தான் எங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு அத்து போட்டு எங்களுக்கு கரெக்டாக பிரித்து சரிபதியாக கொடுக்கணும். எங்கள் அத்துக்கு நேராக போட்டுடணும். அதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். வேறு எந்த ஒரு இதுவுமே நாங்கள் இடஞ்சல் பண்ணலை. நாங்கள் அமைதியாக தான் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி வரைக்கும் சார் என்ன சொல்கிறோம் நாங்கள் அதை கேட்டு தான் இருக்கோம். எங்களோட எவிடன்ஸ் எல்லாமே இப்போவும் நாங்கள் காட்டுறோம். தயாராக இருக்குது. காப்பிலேருந்து எல்லாமே பக்காவாக வச்சுருக்கோம். இப்போ நாங்கள் இந்த மாதிரி இந்த அளவுக்கு சைடாக வந்து பேசுகிறோம்னா எங்கள் பக்கம் எந்த விதமான குற்றவுணர்ச்சி எதுவுமே இல்லை. அதே மாதிரி அவங்களும் சைடாக வந்து பேச சொல்லுங்கள். எவிடன்ஸை காட்ட சொல்லுங்கள் சார்கிட்ட. இது வரைக்குமே எந்த ஒரு எவிடன்ஸுமே காட்டலை. மறைமுகம்